இன்னைக்கு நாம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ரெண்டு கேள்வி கேட்கிறேன். ஒன்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அழகான பொண்ணோ பையனோ உங்க முன்னாடி வந்து நின்றுட்டு எனக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ரூல்ஸே இல்லாத ஒரு சொசைட்டி இருந்தா எப்படி இருக்கோ அப்படின்றதான். என்னடா சம்மந்தமே இல்லாம ரெண்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சோ அதுக்கான ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கதைக்கு பாத்துருவோம். மெரினா அப்ரமோவிக், இவங்க கம்யூனிஸ்ட் ரஷ்யால பறந்து விழுந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். பொதுவாகவே இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க உடம்பை வச்சு நிறைய வகையான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதை வச்சு பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மெரினா அப்ரமோவிக் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க இது வரைக்கும் செஞ்ச எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே ரொம்ப பிரசித்தியாக பெற்றது, நிறைய இடத்துல பேசப்பட்டது. இவங்க வந்துட்டு ரிதம் 0 to ரிதம் 10, அதாவது ரிதம் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க உடம்பை வச்சு இவங்க செஞ்சிருக்காங்க. இதுல ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து இந்த ரிதம் 0 அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ரிதம் 0ன்ற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத்தாலியில நேப்பிள்ஸ்ல பண்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களோட உடம்பு எந்த அளவுக்கு வலியை தாங்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பப்ளிக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எதுவுமே இல்லாம விட்டுட்டோம்னா, அதாவது இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் எந்த ஒரு கான்சிக்வன்சஸ்மே இல்லைன்னா, ஒரு பப்ளிக் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ அதனால மெரினா அப்ரமோவிக் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டூடியோல எல்லாத்தையுமே இன்வைட் பண்றாங்க, அந்த பப்ளிக் எல்லாத்தையுமே இன்வைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. அந்த எக்ஸிபிஷன்ல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 72 ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வச்சிடறாங்க. அந்த 72 ஆப்ஜெக்ட்ஸ்ல ரெண்டு வகையான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஒன்னு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பெயின், இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிளஷர். ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பெயின் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிசரு, அப்புறம் பிளேடு, அப்புறம் புல்லட் லோட் பண்ண ஒரு கன்னு, இந்த மாதிரி வழியே தரக்கூடிய நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிளஷர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோஸ், சாப்பாடு, இந்த ரெண்டு வகையான ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு டேபிள்ல வச்சதுக்கு அப்புறமேல மெரினா அப்ரமோவிக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு வகையான ஆப்ஜெக்ட்ஸ் நான் வந்து இந்த டேபிள் மேல வச்சுட்டேன், கிட்டத்தட்ட 72 ஆப்ஜெக்ட்ஸ் அங்க இருக்கு, யாரு வேணாலும் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து எம்எல் எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களை நான் எதுவுமே சொல்லவும் மாட்டேன், உங்க மேல கேஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே நான் பண்ணவும் மாட்டேன், இது எனக்கு என்ன நடக்கிறதுக்கு ஃபுல் பொறுப்பு நான் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஒரு 6 ஹவர்ஸ்க்கு இதே மாதிரி தான் நின்றுகிட்டே இருப்பேன், நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து எம்எல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நான் யாரு மேலையும் எந்த ஒரு குற்றமும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சோ ஸ்டார்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல வர்றவங்க ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிளஷர் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வரவங்க எல்லாருமே ஒரு ஃபிளவர் எடுத்துட்டு போய் கையில கொடுக்கறாங்க, பிஸ்கட்ஸ் எல்லாத்துக்கும் போய் ஊட்டி விடுறாங்க, ஐயோ பாவம் பசிக்குமே எப்படி அம்மா ரொம்ப நேரம் அசையாம நின்றுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய செய்யறாங்க. இது முக்கியமான விஷயம் தான் சொல்லி கேட்டீங்கன்னா, மெரினா அப்ரமோவிக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்னால அவர் 6 ஹவர்ஸ் கண்டினியூஸா அசையாம தான் நிப்பாங்க. சோ தட் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பாக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு ஆரம்பத்துல வந்து நிறைய அஃபெக்ஷனேட் ஹியூமானிட்டி ஓரியன்டா நிறைய செய்யறாங்க. போக 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 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 4th ஹவருக்கு அப்புறமேல திங்ஸ் வந்து கொஞ்சம் அக்லியா டேர்ன் ஆகுது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வராரு, வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுக்கிறாரு, ரேசர் எடுத்துட்டு கண்ணத்துல எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீறி விட்டு ரத்தம் வெளியே விடுறத பாக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இன்னொரு ஆள் வராரு, வந்துட்டு ரேசர் எடுத்துட்டு நெத்தியில கீறி விட்டு தி எண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இன்னொருத்தர் வராரு, வந்து என்ன பண்றாரு, கழுத்துல இருக்க த்ரோட் அப்படியே கத்தியால வச்சு அறுத்து விட்டு அந்த ரத்த வடிகளை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 3rd hour மேல ரொம்ப கிரேசியா வந்து திங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வராரு, வந்து புல்லட் லோட இருக்கு கன் எடுத்து அந்த கன் எடுத்து அந்த அம்மா தலையில வச்சு ட்ரிகர் பண்ற அளவுக்கு வச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இன்னும் எவ்வளவு மோசமா போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் கூட பரவாயில்ல, போக போக வந்துட்டு இந்த லேடியை வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மக்கள் எல்லாருமே செக்ஷுவல் அசால்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வந்துட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. ரிமூவ் பண்ணி விட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கெல்லாம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4th hour 5th hour ஆகும்போது என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னதான் இந்த மெரினா அப்ரமோவிக் வந்துட்டு ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு வலிக்கும் இல்ல, அதனால வந்து பயங்கரமா வந்து கண்ணில இருந்து தண்ணி தார தனியா வந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் பாதி எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அவங்கள வந்து லிட்டரலா வந்துட்டு ரேப் பண்ற அளவுக்கு கூட அந்த கிரௌட் வந்து ட்ரை பண்ணுது. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு 5th hour ஒரு 6th hour போகும்போது அவங்களுக்கு நிலைமையே ரொம்ப மோசமாயிருச்சு. எந்த அளவுக்கு மோசமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களோட உடம்புல பாதி ட்ரெஸ்ஸே இல்ல, அவங்களுடைய உடம்பு ஃபுல்லா வந்துட்டு ரோஸோடைய முள்ளு இருக்கும், அது எல்லாத்துக்கும் உடம்பு ஃபுல்லா சொருகி சொருகி நெத்தியில ஃபுல்லா ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு கழுத்துல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது போக நிறைய இடத்துல இன்டிமேட்டா செக்ஷுவல் அசால்ட் நடந்து ரொம்ப உடஞ்சு போய் வந்து இவங்க இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு தண்ணி கூட கிட்டத்தட்ட 3 hours 4 hours கண்டினியூஸா நிக்கிறாங்க, யாருமே கொடுக்கவும் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு புரோக்கனா
ஆயிட்டாங்க, அதாவது உடஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க, கண்ணுல இருந்து உங்களுக்கு தண்ணி வந்து தர தரைய கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கே யாருமே கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்துட்டு ஒரு பிப்த் ஹவர்ல வந்து ஒரு அம்மா வராங்க. வந்துட்டு கண்ணு கடைசியா ஒரு பிப்த் ஹவர்ல ஒரு அம்மா வராங்க, வந்து என்ன பண்றாங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு யாராவது அவங்கள வந்து திரும்பி இந்த மாதிரி அசால்ட் பண்றதுக்கோ இல்ல தப்பா நடந்துக்கிறோக்கோ வந்தாங்கன்னா அவங்களை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறாங்க. எந்த அளவுக்கு இந்த சிச்சுவேஷன் மோசமா போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தூக்கிட்டு போய் படுக்க வச்சு கூட என்னென்னமோ அசிங்கமா செய்யறாங்க. சோ அந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டு இருக்கு. சோ கண்ணுல இருந்து தண்ணி வரதை பார்த்துட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க, தண்ணி எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு பிஸ்கட்ஸ் ஃபுட் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொடெக்டிவா வந்து நிக்கிறாங்க. ஒரு ப்ரொடெக்டிவா நின்றோட இப்படி கடைசியா ஒரு சிக்ஸ்த் ஹவர் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இந்த சிக்ஸ்த் ஹவர் இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஷோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமே எக்ஸிபிஷன் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ரிதம் ஜீரோன்ற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறமேல மெரினா அப்ரமோவிக் வந்துட்டு அந்த கிரௌட்ல வந்து அப்படியே அதே மாதிரி எந்த கோலத்துல இருக்கவங்களும் அதே மாதிரி நடந்து போறாங்க. ஆனா நடந்து போனாலும் அவங்களுக்கு தெரியல யார் யாரெல்லாம் வந்துட்டு அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யாருனாலையுமே வந்துட்டு அவங்க முன்னாடி கூட நின்று பேசக்கூடியதெல்லாம் முடியல. எல்லாமே குற்ற உணர்ச்சி பிளஸ் பயம், ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து வந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த ரிதம் ஜீரோ வந்துட்டு பின்னாடி நிறைய இடத்துல வந்து பேசப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக மாறிச்சு. நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிச்சும் போது தான் நிறைய விஷயங்களை வந்து உலகத்துக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதில் முக்கியமான மூணு விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொசைட்டிக்கு வந்துட்டு கான்சிக்வன்சஸே இல்லாம போயிடுச்சுன்னா, அதாவது இந்த தப்பு நீ செஞ்சனா இந்த தண்டனை உனக்கு இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லாம போயிட்டோம்னா, அந்த கூட்டமே வந்து ரொம்ப ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு கூட்டமா நமக்குள்ள இருக்க மிருகங்கள்லாம் வெளியில வந்துடும் அப்படின்றத வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப வேக விஷயங்கள் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே வரும். பட் ஆனா அது யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து நின்று அந்த நெகட்டிவ் விஷயத்தை வந்து அவங்க உள்வாங்கிக்காம அதை எதிர்த்து அது நீங்க பண்றது தப்பு அப்படின்னு அடிச்சு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்றவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்க மூலமா அந்த உலகத்துல வந்து திரும்பி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றத சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னதான் நம்ம வந்து தப்பு செஞ்சாலுமே நமக்குள்ள மனசாட்சிக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து இருக்கும். அதனாலதான் மெரினா அப்ரமோவிக் அவ்வளவு நேரம் 6 மணி நேரம் அவங்கள வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவங்க எல்லாருமே அவங்க அந்த ஷோவை முடிச்சுட்டு வெளியில நடந்து வந்தோன்னு யாருனாலும் அவங்க கண்ணை கூட பார்த்து பேச முடியல. சோ கில்ட்டினஸ் அப்படின்றது ஒரு மனுஷன் மனுஷனா இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரீடம் இருக்கு. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஃப்ரீடம் டு சூஸ் இருக்கு, இது மாதிரி நிறைய ஃப்ரீடம்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ நம்ம என்னதான் நமக்கு ஃப்ரீடம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாலுமே நாம வந்துட்டு ஒரு லெவல் தாண்டி அந்த ஃப்ரீடம் அதிகமாக பயன்படுத்தும் போது அது மற்றவங்களை காயப்படுத்துற அளவுக்கு போச்சுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இன்னொருத்தவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே இன்னைக்கு கேட்கிற ஒரு விஷயம், என்னை சுத்தி எல்லாருமே கெட்டவனாதான் இருக்காங்க, என்னை சுத்தி ஒரு லஞ்சம் வாங்குற அரசியல்வாதி தான் இருக்காங்க, என்னை சுத்தி நாடே நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி எவ்வளவோ நெகட்டிவ் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம உள்வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல நாமளும் என்ன கேட்கறோம்னா, உலகமே கெட்டு போய் தான் கிடக்குது, அப்ப நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க எல்லாருமே கேட்கறீங்க. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மெரினா அப்ரமோவிக்கோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா செஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் ஓகே பாசிட்டிவ் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அந்த சினாரியோ போயிட்டு இருந்துச்சு. பட் ஒருத்தவே தப்பு செய்ய ஆரம்பிச்சோன்னு, ஒருத்தவே அந்த பொண்ணை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா, மீதி இருக்க எல்லா கூட்டமே அந்த பொண்ணை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எல்லாமே வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். ஒருத்தவன் தப்பு பண்ணா அவனை பார்த்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, ஒருத்தன் நல்லது செஞ்சு அவனை பார்த்து நிறைய பேர் நல்லது செய்வாங்க. இதுல என்னன்னா வந்துட்டு 1000 பேர் கெட்டவனா இருந்தாலும் நாம நல்லவனா இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ள இருக்க அந்த மனசாட்சியை வந்து தட்டி எழுப்புறவங்க நிறைய பேர் வந்துட்டு சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கால வந்துட்டு கருப்பினத்தை வந்து பயங்கரமா அடிச்சு ஒடுக்கி சக்கப்புலி புழிஞ்சுகிட்டு இருந்த வெள்ளை ஆதிக்கக்காரங்கள்கிட்ட அமைதியான வரியில போராடி அவங்களோட மனசாட்சியை தட்டி எழுப்பினாரு மார்ட்டின் லூதர் கிங். அதனாலதான் ஒரு 50 வருஷத்துக்குள்ள அமெரிக்கால ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒபாமா வந்துட்டு ஒபாமா வந்துட்டு எனக்கு பிரசிடென்ட் ஆக முடிஞ்சது. மொத்த சொசைட்டில மொத்த சமுதாயமே வந்து சீர்கேட்டலையும் அழிவையும் நோக்கி போயிட்டு இருக்கும் போது, ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களையும் அல்லது ஒரு ஒரு நல்ல மனுஷங்க வந்துட்டு ஹிஸ்டரியில நிறைய பேர் வருவாங்க, வந்து அவங்க தான் வந்துட்டு இந்த மொத்த மனித சமுதாயத்துடைய மனசாட்சியை வந்து தட்டி எழுப்புவாங்க. அவங்க எழுப்பிட்டு போறனாலதான்
அந்த சொசைட்டில வந்து பெரிய சேஞ்ச் வந்து உருவாகும். நெல்சன் மண்டேலாவை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், மகாத்மா காந்தியை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், இல்ல நம்ம மத தலைவர்களை யார் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோமோ, கிருஷ்ணாவா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமா இருந்தாலும் சரி, இல்ல ஜீசஸ் கிரைஸ்டா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாத்துக்கிட்டயுமே இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, என்னை சுத்தி இந்த சொசைட்டி எவ்வளவு மோசமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையவே கிடையாது. நான் என்னோட பிரின்சிபல்ஸ் படி இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு இருந்த ஒரு பிரின்சிபல் தான் அவங்களை எல்லாத்தையுமே இன்னைக்கு சரித்திரம் போட்டும் சரித்திர நாயகர்லாம் இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கு. இன்னைக்கு அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது. உன்னை சுத்தி எவ்வளவு பேர் லஞ்சம் வாங்குறாங்க, எவ்வளவு பேர் கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில வந்துட்டு மற்றவங்களோட வாழ்க்கையில வழிகாட்டியா இருக்கக்கூடிய விளக்கா இருங்க. அதுதான் வந்து நபிகள் நாயகமோ ஜீசஸ் கிரைஸ்டோ கிருஷ்ணரோ இருந்திருக்காங்க. மற்றவங்களை அழிக்கக்கூடிய வெறுப்பை மூட்டக்கூடிய நெருப்பா நீங்க வந்து மாறிடாதீங்க. அதுதான் அடால்ஃப் ஹிட்லர் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு செஞ்சிருக்காங்க. சோ நீங்க வாழ்க்கையில வந்து மற்றவங்களோட லைஃப்ல வந்து வழிகாட்டக்கூடிய ஒளியா இருக்க போறீங்களா, இல்ல மற்றவங்களோட லைஃப் வந்து அழிக்க போற நெருப்பா இருக்க போறீங்களா அப்படின்றது நீங்க எடுக்க போற சாய்ஸ்லதான் இருக்கு. சோ எப்பயுமே நம்ம கையில இருக்கு இந்த பாசிட்டிவ் சாய்ஸ், இந்த நெகட்டிவ் சாய்ஸ். சோ அல்டிமேட்டா எல்லாமே நம்ம எடுக்க போற சாய்ஸ்ல தான் இருக்கு. சோ நல்ல சாய்ஸா பார்த்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தேங்க்யூ. மெரினா அப்ரமோவிக்குடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மெசேஜை சொல்றதுக்காக, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த அளவுக்கு நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஸோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சொசைட்டில ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்காக, நல்ல விஷயத்த ஷேர் பண்றதுக்காக மூன்றாம் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.